श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवदेवाच्यकाराय महादेशिकाय नमः, श्रीमते भगवद्भूष महागुरवे नमः, श्रीतरंगमकरंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। जयत्याश्रितसंत्रा सद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः रामानुजतया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां मत्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नमस्सदसे பகவதாளிப்பு குலசேகர ஆழ்வாரும் அவருடைய ராமகிருஷ்ண பக்தியினுடைய அனுபவம் அதனுடைய பரிவாகத்தை பார்த்துட்டுருக்கோம். நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் பெருமாள் திருமொழி கிரந்தம். அதிலே முதல் பதிகத்திலே இருளிய சுடர்மணிகள் திடர் விலங்கு கரைப்பொன் நடுவுப்பாட்டு என்ற அந்த பாசுரத்தினுடைய சாராம்சத்தை முந்திர உபன்யாசத்திலே நாம் ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலே அனுபவித்தோம். இப்பொழுது அடுத்த தசகம், அந்த தசகத்திலே 10 பாசுரங்கள் அனுகிரகம் பண்ணார் குலசேகர பெருமாள். முதலிலே ஸ்ரீரங்கனை அனுபவித்தார் ஆழ்வார். அந்த அனுபவமானது எது வரைக்கும் பரிபாகமாக பாயறதுன்னா, எம்பெருமானை அந்த திருவரங்கனை அனுபவிக்கக்கூடிய பாகவதருடைய திருவடியிலே இந்த பக்தியை செலுத்தணும். அதுதான் இங்கே காட்டுற அடியார் அடியா தம் அடியார் அடியா தம கடியா தம் அடியோங்களேன்னு நம்மாழ்வார் சாதிச்சார். அதாவது அடியாத்தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு காண யானும் இசைந்துடனே என்றுகோலோ இருக்கும் நாளேன்னு சொல்லிட்டு முதல்ல சாதிச்சார் அந்த பதிகத்தில். அந்த பாகவத கோட்டியை நான் இங்கே அந்த பாகவத பக்தி கிளர்ந்து எழுறது இந்த பதிகத்திலே அவருக்கு. அது விஷயமாக இது தனித்திருமொழியாக ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். பாசுரத்தில் பிரவேசம் பண்ணலாம். தேட்டரும் திரல் தேனினை தன்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வனமால மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடைத்து அயர் வைதம் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. என்னுடைய கண்ணுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு. என்னுடைய இப்போ என்னுடைய கண்ணுக்கு என்ன பலன்? பயனாவது எதுக்கு பயன்னா, என் கண்ணுக்கு பயனாவது. எப்பொழுது பயன் கிடைக்கும்னா, இந்த கண்ணால் விஷயத்தை காணும்போது பயன் கிடைக்கிறது. எதை காணும் போதுன்னா, திருவரங்கன் திருவடியார்கள் ஆட்டம் ஏவி அலந்து அழைத்து அயர் வீதி அந்த மெய்யடியார்கள் திருவரங்கன் திருவடியை ஏத்துகின்ற போது அதை அடியேன் என் கண்ணால் காணும்போது என் கண்களுக்கு பயன் ஏற்படுறது அப்படின்னு சாய்கிறார். தேட்டரும் திரல் தேரினை, அதாவது இதை ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஆராய்வதற்கு மிகவும் அரியதானது இந்த அனுபவமான கங்கரியங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. திரல் தேனினை அப்படின்னர், தேனுக்கு திறனை அளிக்கும் சக்தி உண்டுன்னு பெரிவா சாய்க்கிறார். இப்படி இந்த திரளை அந்த சக்தியை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. எப்போனா இந்த ஆட்டமேவி அலந்தடைத்து, இந்த பாகவதாளுடைய இந்த திறனானது பெருமாளை சேவிக்கும் திறனானது அதை பார்த்து நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாதுன்னு சாதிக்கிறார். எப்படி பிரகலாதாழ்வான் நிசும்ப பக்தி நரஹரி பக்தியாகவே இருந்தானோ, எந்த ஒரு உபாயத்தாலையும் ஹிரண்ய கசிபாலே அந்த பக்தியை அவனுடன் பிரிக்க முடியல. அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த பக்தியானது வாட்டமில் வனமாலை மார்பன் அந்த சியப்பதியனுடைய திருவடியிலேயே
அழிந்து இருந்தது அந்த பக்தி. அதை காட்டுறார், அந்த மாதிரி பக்தி ஆழ்வாராதிகளுக்கு இருந்திருக்கு, நம்ம ஆச்சாரியாளுக்கு இருந்திருக்கு, நம்ம திருவடியான ஹனுமனுக்கு இருந்திருக்கு, ராமபக்தி இருந்திருக்கு. அப்படி அந்த உண்டான பக்தியை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. திருவரங்கனுடைய திருமாதுவாழ் திருவரங்கன், அவன் எப்படிப்பட்டவன், வாட்டமில் வனமாலை சாத்தி கொண்டு அந்த திருமார்பை உடையவன். அப்படி அவருடைய பக்தியை அறிய முடியாதபடி, பக்தியினுடைய ஆழத்தை நாம் அறிய முடியாதபடி இருந்து அந்த தென்னரங்கனை, அந்த திருமாதுவாழ் மார்பனை, வனமாலை திருமாவளையை சாத்தி கொண்டிருக்கின்ற அந்த மாலை, எப்பொழுதும் கொள் சிந்தையராய் மாலை தன்னுடைய மனத்திலே கொண்டிருக்கின்ற சிந்தையராய், எப்படி சிந்தையினா, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயன்றடைந்த, அப்படிப்பட்ட பக்தி நம்மாழ்வார் சாதிச்சா போலே. இவா செய்கின்ற சிந்தை, இவா நினைக்கின்ற நினைவுகள், சொல் வாயால் வருகின்ற அந்த பகவனுடைய திருநாமம், செய்கை தன்னுடைய கண்களால் பஞ்சேந்திரியங்களாலே இவாளுக்கு திருவடியால் நடந்து கோயிலுக்கு போகிறது, கைகளாலே புஷ்பத்தை பறிஞ்சு பெருமானை சாத்துறது, கண்களாலே அவன் திவ்யமங்க விக்கிரகத்தை சேவிக்கிறது, தோள்களாலே பெருமாளை ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணுறது. இப்படி மால்கொள் சிந்தை, இப்படி அந்த சிந்தையை ஆழ்வா சாதிச்சா போல் ஒவ்வொரு அங்கத்தினாலேயும் பகவத் கைங்கரியம். இன்னும் என்னன்னா குதியாட்டம் போடுறது. எப்படின்னா இந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானை தேனாகவே வேதம் ஓதுறது. பிரம்மமேதுமாம் மதுமேதுமாம்னு வேதம் சொல்கிறது. இப்படி தேட்டு அருந்திரல் யாராலும், இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தேடினாலும் கிடைக்காத ஒரு அமுதம் இந்த எம்பெருமான். எவ்வளவு சனகாதி முனிவர்கள், பெரிய பிரம்மனிஷ்டர்கள்லாம், பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் பெருமானை தேடின்னு இருக்கான், சட்டுன்னு வந்துடுவானு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் கூட்டவுடனே வந்தான். ஏன்னா அதனோட சௌலபியத்தை காட்டுறது, அவதார சிருஷ்டிதங்களில் காட்டுறது. இப்படிப்பட்ட பரவாசுதேவன் இருக்கான்னு தெரியும், கூட்டவனே வந்துடுவானா, பிரகலாத ஆழ்வான் கூட்டம் ஓடி வந்தான் நரஹரி. ஏன்னா அவனுடைய பக்தி பொய்யில்லை, அவனுடைய அந்த சுயப்பதியோட திருவடியிலே அந்த பிரகலாத ஆழ்வான் செலுத்தின பக்தி எப்படின்னா, ஆட்டமேவி அலந்தழைத்து அப்படி பண்ணான் அந்த பக்தியை. எம்பெருமான்னா நாக்கில தேன் ஊறும், நாத்தழும்ப நான்முகனும் ஈசனமாய் முறையாலேத்து அங்கோர் ஆளறியாய் இருந்தவம்மான் அந்த நரகரி. அப்படியான பக்தி செலுத்துறவா, தேட்டரும் திரல் தேனினை தன்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வடமால மறுபனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய். எம்பெருமானத்தவர் வேறதையும் இவா நினைச்சு கூடையும் சேவிக்க முடியாத, இவர் பகவானுடைய தாசபுத்திரர்களாகவே இருக்கின்ற பாகவத கோஷ்டி இவா. இப்படியாக இவா செய்கின்ற பக்தி ரொம்ப பெரிய பக்தின்னு சொல்கிற இந்த வனமாலை பெருமாள் சாத்தின்றிருக்கான். அப்படிப்பட்ட வனமாலை சாத்தி கொண்டு திருமார்பனை, திருமாதுவாழ் வாழ்கின்ற திருமார்பினை உடைய இந்த பெருமாளை திருவரங்கனை, எப்பொழுதும் அவன் திருவடியிலே பக்தி நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய அந்த பாகவத கோட்டி, அவள் எப்படி இருக்கானா, ஆட்டமே வியலந்தழைத்து குதியாட்டம் போடுறது. பெருமாள் பெருமான குதியாட்டம் சில திவ்யாசங்களில், முதல்ல யானை பறியெல்லாம் போகும், அப்புறம் அத்தியாபக கோட்டி போகும், இப்போ திவிட்டு கைங்கரியம் நாயனம், பெருமாள் ஏழு பேர் பின்னாடி வேதம் சொல்கிறவா, அதுக்கு பின்னாடி ஒரு பஜனை கோட்டின்னு சொல்வா, பாகவத கோட்டின்னு சொல்வா. அப்படி பெருமாளுடைய பெருமாளை நினச்சி பக்தி பாடல் பாடி கையில் ஒரு தம்புராவை வச்சுட்டோ இல்லை ஒரு மிருதங்கத்தை வச்சுட்டோ அடிச்சுட்டு வருவா, பெருமாள் பெருமாளை பற்றியே பாடுவா. அது மாதிரி நிறைய திவ்யாசங்கள் அடி நான் பார்த்துருக்கேன். ஒரு தரம் நம்மாண்டவன் தேரந்தூர் ஆண்டவன் சிவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய பிரம்மோத்சவத்தின் போது அந்த பஜனை கோட்டியில் முதல்ல அத்தியாபகத்தில் போகிறவர் பஜனை கோட்டியில் கடைசியில் பஜனை கோட்டியில் ஏழுனாராம் அந்த ஆச்சாரியர். அப்போ சொல்லிட்டே வந்தாலாம், நம் பாபத்தை மொத்தமும் போக்கக்கூடிய கிருஷ்ணன்னு சொல்லி அந்த தாளத்தை போட்டு பஜனை பண்ணுவாளாம். அதாவது பக்தாளுடைய பாபத்தை சுவீகரிக்கக்கூடியவன், சுவீகரித்து நமக்கு என்ன பண்ணுறது, நன்மை செய்யக்கூடியவன் சொல்ல பதத்திலே வந்து
அந்த மாதிரி பாசுரங்கள் எட்டு கட்டி பாடினா அப்போ சொன்னாரா அம்மாண்டவன் சாய்ச்சார் ஆடாடா ஒரு பெரிய வேதாந்தத்தில் ஒரு காலக்ஷேபத்தை கேட்கக்கூடிய விஷயத்தை இந்த பாகவதாள் பரம பாகவதாள் இந்த ஆண்டாள் அனுகிரகத்தால் ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய சொந்த வாக்காலே இங்கே பெருசாக சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்டவன் சாதிச்சதா விரிவாக கதை சொல்லியிருக்கான். இப்படியாக இந்த பக்தியானது ஆட்டமேவி அலந்தழைத்து பதன பன்னிண்டு அலந்தனம் அழைக்கணும். எம்பெருமானுடைய அவன் நினைவார்வை எம்பெருமான் இல்லைனா நாம் இல்லை என்ற நினைப்பு. அவனை விட்டு அந்த பஜனை டயத்தில் அவனை விட்டு வேற யாரையும் நினைக்காத ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும். அதிலே உடம்பு டயர்டாயிடுறது, மனசு டயர்டாயிடுறது. பஜனை பண்ணி பண்ணி நமக்கும் ஒரு உள்ளத்துல பெருமாளுக்கான் குதூகலம் இருந்தாலும் சரீரமத்து இந்த கர்மாக்கான கர்மாவை அடிபட்ட சரீரம் தானே, அதற்கு இது ஒரு டயர்ட்னஸ் கிடைக்காது நமக்கு. ஆட்டமே வி அளந்து அழைத்து அப்படி ஆழுத்துனா அயர்வெய்தும், ரொம்ப டயர்டாயிருது. மெய்யடியா இப்படி இருக்கவா யாருன்னா மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடு மேல் அப்படின்ற இந்த மெய்யடியார்களிட்ட ஈட்டம் அந்த கூட்டத்தை நாம் காணுவதற்கு என் கண் பாக்கியம் செய்தது. நான் எப்பொழுது காண்பேன் அதுதானே என்னுடைய கண்ணுக்கு பயன்னு முதல் பாசுரத்தில் அற்புதமாக ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த இடத்துல. இதனால் இது பெருமாளை பக்தி செய்யக்கூடியவா பெருமாள் மேல் பக்தி செலுத்தி ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தம் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுவேல் அது காணும் கண் பயனாவதேன்னு சொல்லிட்டு கண்ணினுடைய பயனை இங்கு ஆழ்வார் சாதிச்சார் அந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம் தோடுலா மலருமங்கை தோடினை தோய்ந்ததும் சுடருவாளியால் நீடுமாமரம் சற்றதும் இரமேய்த்ததும் இவையே இணைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கையன்னாவதே. அதாவது இந்த பகவத் பக்தியிலே மூழ்கி கங்கையிலே ஸ்நானம் பண்ணும்படியாக இந்த கீர்த்தனை இருக்குன்னு சாய்கிறார். தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் மலர் தாமர புஷ்பம் அதாவது இதழ்கள் நிரம்பிய தாமர புஷ்பம் தோடுலா மலர் மங்கை அதில் அவதாரம் பண்ண பெரிய பிராட்டியார் தோளினை தோய்ந்ததும் எப்படி வந்து எம்பெருமானுடைய திருத்தோகளை பிராட்டி ஆளுகின மண்ணின்றாலோ தேவிநாயக பஞ்சாசத்திலையும் வரதராஜ பஞ்சாசத்திலையும் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இவருடைய அந்த பிராட்டிமாருடைய அந்த திருக்கை வடையல்கள் வந்து எம்பெருமான் திருத்தோளில் அழிந்திருக்கான். அது கூட சேவையாகுது ஆச்சாரியாளுக்கு. அப்படின்னா பெருமானுடைய திவ்யமங்கிற விக்கிரகத்தை இவ எவ்வளோ நுணுக்கமாக சேவிச்சிருப்பான்னு நம்ம பார்க்கணும். சுவாமி தேசிகன் எப்படி சேவிச்சாருன்னு பார்க்கணும். அந்த மாதிரி தோடுலா மலருமங்கை தோழில தோய்ந்ததும் ஸ்ரீ அமாவதாரத்தில் பிராட்டி வந்து பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தம் திருஷ்டுவா சத்து கந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபுவகிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்றார். ஏ தம் திருஷ்டுவா பார்த்த உடனே சத்ருகந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் எம்பெருமான் ராட்சசால வதம் பண்ணர். அதனால் யாருக்கு சுகம்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் இந்த மகரிஷிகளுக்கு சுகமாச்சு. அவளுடைய அந்த அத்தியனம் பண்ணுறதுக்கும் சாஸ்திரத்தை ஒட்டினதான அவ பண்ணுற யஜ்யாகங்களுக்கும் ஒரு தடை இல்லாமல் அவ நல்ல சந்துஷ்டியோடு எந்த ஒரு விக்னங்களும் வராமல் இருக்கும். அவளுடைய அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படாது. அப்படி எம்பெருமான் ஒரு பெரிய உபகாரம் பண்ணினா அதற்கோசரம் பவு உபகிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜ அப்படின்னா இந்த வைதேகியானவள் தன்னுடைய பர்தாவை ராமனை ஆலிங்கனம் செஞ்சின்றாள் அப்படின்னு சொல்றாள். அதான் சொன்னார் தோடுலா மலர் மங்கை தோழின தோய்ந்ததும் சுடருவாளியார். சுடருவாளி ஒளி வீசுகின்ற வாளி. ஒரு அம்பினால் என்ன பண்ணான் பெருமாள் நீடு மாமரம் சற்றதும் சப்த விருட்சங்களை நீண்டு பருத்த மரங்களை ஒரு பானத்தாலே கோண கொண்டா இருக்கிற அந்த விருட்சங்களை தன் ஒரு பானத்தாலே அடித்து நகர்த்தி பெருமாள் சுக்ரீவனுக்கு தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காட்டுற பார்த்துங்கோ. அதாவது ஒரு குரங்கு பெருமாளுடைய அந்த
பெம்பெருமாள் வீரத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறது. பெருமாள் அப்பையும் திருவுள்ளம் இறங்கி இவனுடைய சகாயம் நமக்கு தேவைப்படும் என்று நினைத்த பெருமாள் அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின்னு பண்ணுற. என்ன சொன்னார்? ஏழு மாமரம் துடபல சில வளைத்து இலங்கையை மலங்கு வீர்த்த வாழியான் அப்படின்னார் கலியன் பெரிய திருமொழியில். ஏழு மாமரம் துளபட சில வளைத்து அதற்கப்புறம் இலங்கையை மலங்கு வித்த ஆழியான், அதான் நீடு மாமரம் சற்றதும் அப்படின்னு ராமாவதாரத்தை சொன்னறிங்க. நிறை மேய்த்ததும் பசுக்கூட்டத்தை மேய்ச்சான் சுவாமி. அதாவது நாகப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமாள் அவன்தான் ரங்கநாதன். அவன் வந்து கிருஷ்ணனாக ஒரு அவதாரம் பண்ணி ஒரு சிறு பிள்ளையாவது அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ண உடனே அம்மா கிட்ட கூட இருக்கல, வளர்ப்பு தாயிட்ட போயிட்டான். அங்கே போயிட்டு என்ன பண்ணான்னா, சுவாமி அங்கே தான் அண்ணா அண்ணா நான் தான் வந்து பெருமாள் இருக்கலாமோ, அப்படி இல்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு என்ன பண்ணான், பசு கூட்டத்தை மேய்ச்சான் சுவாமி. பசு கூட்டத்தை மேய்ச்சிண்டு இந்த குழந்தை புழுதியில் விளையாடுந்து கோமூத்திரத்தில் துள்ளி குதிச்சுண்டு தானும் எதுக்குன்னா நானும் உங்களில் ஒருவன் என்று காட்டவே எம்பெருமான் அந்த அவதாரம் பண்ணான் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தியாக போயிட்டு கிட்ட சற்றுன்னு யாரும் போக முடியாது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த தடை இல்லாமல் நானும் உங்களில் ஒருவன் உங்கள் ஆத்து மனுஷனாக என்னை நினைங்கோ, அதனால் அந்த கோவர்த்தன தாரணம் பண்ணார், என்னை நினைங்கோ உங்கள் கூட்ட உடனே நான் என் ஹிருதய கமல வாசான்னு சொன்னாலே அன்னைக்கு திரௌபதி சொல்லும்போது டக்குன்னு இப்படி பெருமாள் இந்த புடவை அனுகிரகம் பண்ணான். மதுரா நகர வாசான்னா நான் அங்கேருந்து வரத்துக்கு எனக்கு லேட்டாகும்பா, டிராவல் டைம் இருக்கு இல்லையா, அதனால் எங்கே இருக்கேன் உன் உள்ளத்திலே நான் இருக்கேனே அப்படியே கூப்பிட வேண்டிதானேன்னு சொன்னான் பெருமாள். என் ஹிருதய கமல வாசான்னு சொல்லும்போது பெருமாள் அப்படியே புறவை அனுகிரகம் பண்ணான் இல்லையா அவன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி நிறமே ஐத்ததும் கிருஷ்ணாதாரம் பண்ணது பசுமாடு மேய்க்கிற வந்து பெருமாள் அந்த கோமூத்திரத்தையும் சாணியிலையும் ஆடிண்டு துள்ளிண்டு அந்த காத்திலே வசிச்சுண்டு அந்த பசு கூட்டத்தை இருந்து பசுக்களை குளிப்பாட்டிண்டு அந்த பசுக்களுக்கு பாக்கியம் அந்த அவதாரத்தை எம்பெருமான் திருக்கரம் பட்டு அந்த பசுக்கள் அந்த காம்புலேருந்து பாலை சுரக்கிறது அவனே இந்த பசுக்களை குளிப்பாட்டான், ஆணிரை மேய்க்கிறான், அவனே ஆணிரையோடு ஆணிரையாக கலந்து கலந்து வரான். கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை அப்படின்னு அப்படியே ஆழ்வார் நிறுத்திருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு பதம் போட்ட பெரியவன் என்ன, தெருவில் கண்டுன்னு பரமபதநாதன் வந்து தெருவில் மாடு மேய்ச்சின்னு வரான் சுவாமின்னா அந்த கிருஷ்ணாவதாரத்தை அந்த கிருஷ்ணனை மாடு மேய்க்கும் போது சேமித்த வாழ்க்கு ஒரு எண்ணம் வரும் பாக்கியம் நம்ம பார்க்கணும். அப்படியாக இங்கே அற்புதமாக ஆழ்வார் சாதிக்கிற நீடு மாமரம் சற்றதும் நிறமைத்ததும் இவையே நினைந்து இந்த அவதார சேட்டிதங்களை திருவங்கனுடைய திருவரங்கனுடைய திருவடியாகள் அதே நினைச்சுண்டு ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் பெருமாளுக்கு புள்ள அரங்கவோன்னு திருவரங்கத்தினுடைய திருநாமத்தை தான் சொல்கிறான் அந்த இடத்துல. ஆடிப்பாடி அதாவது ஆடி ஆடி அகம் கரந்த இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலேறு நம்மாழ்வார் பாசுரம். அப்படிவா ஆடுறா பாடிண்டே ஆடுறா ஆடிண்டே பாடுறா அப்படி ஆடும்போது என்ன சொல்கிறான்னா அரங்கவோ அப்படின்னா திருவரங்கன்னு சொல்லிட்டு பெருமாளை கோவில் அரங்கவோ அப்படின்னா திருவரங்கத்தினோட திருநாமத்தை பேரை சொல்லிட்டான் அந்த இடத்துல. அதுக்கே அவளுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கிறது. ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடனாம்பரில் எம்பெருமாளுடைய திருத்தொண்டர்கள் அவளுடைய அடிப்பொடி ஆடனாம்பெரில் அப்படின்னு அந்த திருவடி துகள்கள் இருக்கே அதில் ஒரு மூழ்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சதுன்னா அது எதவடை எனக்கு பெருசுன்னு ஆழ்வார் சாதிச்சார். கங்கனீர் குடைந்தாடும் வேட்க என்னாவதே ஒரு கங்காஸ்தானம்னா சகல பாபம் போகிறதுன்னு சொல்கிறார். அதை விட எனக்கு பெரிய புண்ணியம் எது அப்படின்னு கேட்டாக்கா இந்த இவனுடைய இந்த பாகவத கோட்டையினுடைய திருவடி துகள்களே அதிலே ஸ்நானம் பண்ணி எனக்கு கிடைக்கூடிய பாக்கியம்தான் கங்கையை விட எனக்கு பெரியதுன்னு சாய்கிற இந்த வாசனத்தில் இந்த கோப ராஜ பக்தர்களின் திருவடி துகள் தான் அது பெருமையை நம்மளால் சொல்லி மாளாது. அரங்கன் திருவடியொற்றிட கங்கை நீரில் அழுக்கையெல்லாம் அலசி தள்ளிடும் அது. அதை விட பெரிய ஸ்நானம் எதுன்னு கேட்டால் இந்த பகவதாருடைய திருவடியிலே துகள்களிலே நான் அழுந்தி அழுந்தி எழ வேண்டும் என்பதே இந்த ஆழ்வாரின் அவா, அதுவே எனக்கு பரம போக்கியம்னு சாதித்து இந்த ரெண்டாவது பாகத்தை முடிக்கிறார்.
அடுத்தது மூணாவது பாசுரம், ஏரடத்ததும் ஏனமான் இளங்கேண்டதும் முன்னிராமனாய் மாரடத்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டரு சேபடி செழுஞ்சேரு என் சென்னை கணிவனே. இந்த பாதரத்தை பதபதார்த்தமாக பார்த்தாலே மொத்த அர்த்தமும் தெரிஞ்சிடும். ஆஸ்திகாலுக்கு உபன்யாசம் தனியாக தேவையில்லை. ஏன்னா ஆழ்வார் அப்படி ஒரு எளிய தமிழில் அழகாக சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை. ஏரடர்த்ததும் ஏனமான் இளங்கி இண்டதும் ஏரடர்த்ததும் அப்படின்னு நப்பின்னை பிராட்டி கோதும் சப்த ரிஷபங்களை எம்பெருமான் அடக்கினான் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அந்த அதை நினச்சி பார்க்க கிருஷ்ணாவதாரத்தை ஏனமான் இளம் கீண்டதும் வராகவதாரம் எடுத்து இளம் கோட்டிடை கொண்டயந்தாய் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வளமறுப்பினில் அகத்தடக்கே கருந்தன் மாகடல் கந்துயந்தவனிடம் கமல நன்மர தேரல் அருந்தி அப்படின்னு திருவேந்திபுரம் திருண தெய்வநாயகனை திருமங்கவன் மங்களாசாசனம் பண்ணும்போது முதல்ல இருந்தன் மாநிலம் ஏனமதாய் உன் வராக பெருமாள் தான் முதல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி ஏனமான் இளம் கீண்டதும் வராகவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை கீண்டு கொண்டு வந்தார் முன்னி ராமனாய் அப்படின்னு சக்கரவர்த்தி திருநாமனானான். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பரசுராம அவதாரம் பண்ணார். அப்படி முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண் அளந்ததும் மாரடர்த்தான் எருதடர்த்தான் அப்புறம் மாரடர்த்தான்னு சொல்றார். மண்ணளந்ததும் சொல்லி பாடி குள்ள பெருமாளாக வந்த அழகாக வாமணனாக கஷ்யபாதிதிக்கு அவதாரம் பண்ணி அந்த மான் கொண்டதோல் மார்வில் மானியாய் மாபலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான்னு சொல்கிற அளவுக்கு எம்பெருமான் மண்ணளந்ததும் மூவடிவன் கேட்டு திருவிக்கிரமாய் வளர்ந்தான் ஆடி ஆடிகங்கரன் தெய்ச பாடி பாடி அப்படின்னு சொன்னால் ஆழியட சங்கம் வில்லுமெழ திசை வாழியட தண்டும் வாழுமெழ என்னும்படியாக பெருமான் வளர்ந்து லோகத்தை அளந்தது நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்து இதெல்லாம் சொல்கிறானாம் இந்த பாகவத கோட்டி சொல்லி பாடி பாட்டாவே பாடுறான்னு என்ன பாடுறான்னர் ஏரடர்த்ததும் ஏனமான் இளங்கேண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேரா. அவ சொல்லும்போது இந்த பாகவதாளுக்கு என்ன ஏற்படுறதுன்னா இப்படி பெருமாளுடைய அவதார சேட்சிதங்களை சொல்லும் போதே அவள் திருக்கங்களின் ஜலம் வருதுன்னேர் வன் பொன்னி பேரார் போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டரு சேவடி செழுஞ்சேரி என் சென்னிக்கணிவனேன்னா வியாக்கியானத்தில் நெற்றியில் திருவன் காப்பு நடுவில் நம்மெல்லாம் மஞ்சள் காப்பு வச்சுக்கோம் தெரியுமா அந்த மாதிரி அந்த சேர்த்தை வச்சுக்கிறேன்னு சொல்கிறான் இந்த இடத்துல. அப்போனா இந்த ஆழ்வாருடைய பக்தி இந்த பாகவத பக்திக்கு என்ன எல்லை நிலம் எங்க இருக்கு சுவாமி கண்டே பிடிக்க முடியாதே. பேராறு போல் வரும் பெருமாளை சொல்லி பாடக்கூடிய அவருடைய கண்கள்லேருந்து பொன்னியாறு போலே இந்த ஆனந்த பாஷ்பமானது பொங்கி வர்றது. அந்த பொங்கி வரும்போது நான் ஊரா ஒரு பக்தால் இல்லை கோடி பக்தால் சேவிக்கிறா கோடி கோடியான பக்தால் திருவரங்கனை சேவிக்கிறா. அவ எல்லாரும் இந்த சேட்டிதங்களை பெருமாளை சேட்டிதங்களை சொல்லி சொல்லி சேவிக்கும் போது ஆனந்த பாஷ்பம் பொன்னியார் போல் பெருகி வந்து ஜலப்பிரவாகமாக இருக்கு அந்த அரங்கன் கோயில் திருமுற்றத்தில். அப்படி எல்லாரும் அதிலே திருவடி நினச்சி நினச்சி சன்னதியை நோக்கி போகும்போது அது சேரா மாறுறது. அந்த சேர மழை காலத்தை நம்ம சன்னதியிலே நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆழ்வார் அப்பயே சொல்லியிருக்கார் நமக்கு. அப்படி பேரார் போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கல் கோயில் திருமுற்றம் சேரி செய்கின்ற தொண்டருடைய சேவடியிலே பட்ட அந்த கொழுந்து இருக்கு அந்த சாந்தி இருக்கு அந்த தீர்த்தத்தால் ஏற்பட்ட சாந்தி இருக்கு அதை எடுத்து நான் என் சென்னிக்கு அணிவனே என் நெற்றிக்கு நான் அலங்காரமாக்குவேன்னு ஆழ்வார் சாதிக்கிறேன். எப்படின்னு கேட்டால் நெற்றிக்கு அலங்காரம் அப்படின்னா இந்த இதுக்கு இந்த ஆழ்வார் இந்த பாகவதாருடைய ஆந்திர திருப்படி பிரசாதமே எனக்கு பரமபோக்கியம் அப்படின்னு சொன்னால் திருவரங்கன் சேவை வாண்டாம்னு இல்லை. பெருமாளை காட்டிலும் பெருமாளை சேவிக்கக்கூடிய பகவதாளுக்கு ஆழ்வாரம் முன்னுரிமை கொடுக்குறார். அதுதான் பெருமாளுக்கும் திருவுள்ளம். எங்கே பகவத் பக்தியினுடைய எல்லை நிலம் எதுனா அது பாகவத பக்தி பர்யந்தமாக நீட்டி கொண்டு போகணும். அதே பெருமாள் 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 அழியாகிற இடத்துல அதே பக்தி இருக்க வேண்டும். பாரத யுத்தம் முடிஞ்சு காந்தாரி கிருஷ்ணனை சபிச்சா அப்போ பெருமாள் சாதித்த நல்ல காலம் காந்தாரி நீ என்ன சபிச்ச
நீ பாண்டவால சபிச்சந்தான் அந்த பாவத்துக்கு உனக்கு பிராயச்சித்தம் கிடையாதுன்னு சாதிச்ச அந்த மாதிரி பெருமாளைய பாகவதாளுக்கு பெரிய ஒரு பெருமை இருக்கு. அதை தான் ஆழ்வாருங்க ரொம்ப அற்புதமா காட்டு செழுஞ்சேர் சேரிசை தொண்டரு சேபடி செழுஞ்சேரியன் சென்னிக்கு அணிவனே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவடி பிரசாதத்தின் பெருமையை இங்க ரொம்ப அற்புதமா காட்டார். அடுத்த பாசுரம் தோய்த்த தந்த இருவண்ணை பாலுடனுண்டலும் உடன்றாச்சி கண்டு ஆர்த்த தோளுடையம்பிரான் என் நரங்கனு கடியார்களாகி நாத்தழும்பழ நாரணா என்றடத்து மெய்தழும்ப தொழுதேத்தி இன்புறும் தொண்டரு சேபடி ஏத்தி வாழ்த்தும் என்னெஞ்சமே. எம்பெருமானுடை எம்பெருமானை அவனுடைய கிருஷ்ணாவதார சேட்சிதங்களை சொல்லி அவன் அடியார்கள் என்று பெயர் வாங்கி அவன் அடியார்கள் எப்பொழுதும் தன்னுடைய நாக்களே தழும்பு வரும்படியாக நா தழும்பட நாரணா என்று அழைத்து அழைத்து அப்படி இவர்கள் அழைக்கும் போது மெய் தழும்பனும், அதாவது அந்த பக்தியானது கடைசி வரைக்கும் மெய் வரைக்கும் போகணும், மெய் தழும்ப தொழுது சேவிக்கணும் ஏத்தனும். அப்புறம் பெருமாளை இவன்தான் பரமபதநாதன் ஏத்தனும் அப்படி இருக்கும். அப்படி ஏற்றும் போது அவளுக்கு ஒரு சௌக்கியம் ஏற்படுறது, ஒரு சந்துட்டி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட தொண்டர்களை சேவடியை நான் புனப்புனகா வாழ்த்தி வாழ்த்தனும், அது என் நெஞ்சு வாழ்த்தனும் அப்படின்னு நெஞ்சுக்கு கட்டளையிலிருந்து என் நெஞ்சமேன்னு போட்டார். நெஞ்சமே மனசே திருவாய்மொழி முதல் பாசம் சாதிக்கும் போது தொழுதெழு என் மனநேன்னு சொன்னார். பகவத்கங்கிரத்துக்கு மனசையும் கூட்டுண்டு போறார் ஆழ்வார்னு வியாக்கியானம் அங்க. அந்த மாதிரி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே, இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடிய தோய்த்த தந்த இறைவன்னை பார் உடனுண்டலும் தயிர பெருமான் தஸ்கரம் பண்ணி சாப்பிட்ட தோய்த்த தயிர் நல்லா அற்புதமான கெட்டியான தயிர் இருக்கணும், கத்தி வச்சாலும் வெட்டாது அப்படி கெட்டியா இருக்கும். தோய்த்த தயிரை வெண்ணெய் பால் உடனுண்டலும் அப்படின்னார். பெருமாள் தயிர் மட்டும் அம்சஞ்சிட்டு போல வெண்ணையும் சாப்பிட்டார் பாலையும் சாப்பிட்டுட்டு போ. ஒரு வஸ்துவும் பாக்கி இல்லை சுவாமி, மூணு வஸ்து கிடைக்காது அதுலேருந்து ஒரு வஸ்துவும் பாக்கி இல்லாமல் எம்பெருமான் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டான் அம்சஞ்சிட்டு போயிட்டான். அதனாலே அப்படிப்பட்ட அவதான சேட்சிதங்களை இவா ஸ்மரிக்கிறான். இந்த இடத்துல உடன் ஆட்சி கண்டு ஆர்த்த தோளுடையம்பிரான் யசோதை பிரான நேரிலே பார்த்துட்டா அந்த பெருமாள் பண்ண சேட்டிதத்தை நேரிலே பார்த்து அடடா கஷ்டப்பட்டு கடைஞ்சி வச்சுருந்தேன் இவன் இந்த பையன் அபகரிச்சுண்டானேன்னு நேரிலே பார்த்து இந்த பெருமாள் அப்படியே கட்டிட்டாளா வந்து என்னன்னா இவன் ஏதாவது ஒரு கட்டி போடணுமே ஏதாவது விஷயத்தில் ஆர்த்த தோளுடைய எம்பிரான் அப்படின்னா கட்டின திருத்தோள்கள்னு வியாக்கியானம் இங்கே. எம்பிரான் அரங்கன கடியார்களாகி என் அரங்கனுக்கு இவர்கள் தாசபூதர்களாய் நாக்கிலே தழும்பு வரணும். எதை சொல்லி தழும்பு வரணும்னு அவன் திருநாமத்தை சொல்லணும். எதுன்னா திருநாமத்திலே ரொம்ப போக்கியமான நாமம் எதுனா நாரணா என்று அழைத்து அப்படின்னா. இதுதானே பெரிய சுவாமி தேசிகன் ரகசத்திரிய சாரமித்த கிரந்தத்தில் அந்த மூலமந்திராதிகாரம்னு ஒரு அதிகாரத்தை ஸ்பெஷலாக சாதிக்க 75 பக்கத்துக்கு மேலே வைக்கணும். அதுக்கு அது சொல்லுகிறது சொல்லிட்டு பண்ணார். நாரண சப்தத்துக்கு அரியன் ஒரு சமுதிரத்து ஒரு திவிலையே தான் வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சாத்திக்க சுவாமி தேசிகன். அப்படின்னா அதுக்கு இந்த நாரண பதத்துக்கு எவ்வளோ வியாக்கியானம் யாரால் பண்ண பெருமாள் தான் வந்து பண்ணணும். அந்த மாதிரி அந்த நாரண சப்தத்தாலே சொல்லி நாத்தடும் பெட நாரணா என்று அழைத்து. நாரணானா ஒரு நாமம் சொல்லலாம், பெருமாள் சகஸ்த நாமங்கள் உண்டு பெருமாளுக்கு. எந்த நாமத்தை சொன்னாலும் அவனுக்கு தான் அவன் திருவடிக்கு தான் போய் சேரும் அந்த நாமம். அப்படியே தழும்படைத்து நாத்தழும்பெற நாரணா என்றடைத்து மெய் தழும்ப தொழுதேத்தி மெய் தழும்பனும். இந்த உடலானது உடல் தடித்து தடிக்கும்படி விழுந்து விழுந்து சேவிக்கணும்னா விழுந்து விழுந்து புனப்புனகா நமஸ்காரம் அப்படின்னா புனப்புனகா நமஸ்காரம். ஒரு தரம் தொழுது தொழுது அப்படின்னு சொன்னோம். ஒரு தரம் சேவிக்கிறது நம் சம்பிரதாயம் இல்லை. பெருமாளை மினிமம் நாலு தரமான சேவிக்கணும். வயசானவா ரெண்டு தரம் சேவிக்கிறார், நல்லா பலிஷ்டளவுக்கு ஆறு தரம் செய்யலாம், 12 தரம் சேவிக்கலாம். ஏன்னா அஞ்சல் வழிபாட்டிலாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நாத்தழும்பர நாரடா எண்டாய்த்து மெய்தழும்ப தொழுதே தீ ஏத்தனும். பக்தர்கள் சிந்தையிலே பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமாள் நினைவாகவே சொல்லி அவருடைய பிரபாவத்தையும் சொல்லி தொண்டர் சேவடி எம்பெருமானை சேவிக்கக்கூடியவாழ தொண்டர்களுக்காலே அவாடு சேவடியை நான் வாழ்த்த வேண்டும்.
பெருமாள் வாழ்த்துல ஆழ்வாருங்க. தொண்டரு சேவடி ஏத்தி வாழ்த்தும் இவாளை ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சம் நான். எப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல எத்திரம் உரையோடு இணைந்திருந்து இயங்கி எழிவேன்னு சொன்னார் ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்தை நினைக்கும் போது அப்படியே மோகித்து விழுந்த இவன் வந்து பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி எட்டு செய்து போன மாயங்களும். இப்படியாக பெருமாள் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் நினைச்சு கிருஷ்ணன் நினைக்கும் போதே ஒரு மூர்ச்சை. அந்த பக்தி அப்படி கிருஷ்ணன்னா என்னன்னு சொல்றது அவளுக்கு தெரியல. இப்படி ஒரு எளிய அவதாரம் இந்த லோகத்திலே எந்த ஒரு தெய்வத்தாலே பண்ண முடியும், அது பரவாசு தேவன் தான் பண்ண முடியும். அவனே கிருஷ்ணனாய் வந்தான். அந்த மாதிரி அந்த சேட்டிதங்களை சொல்லி சொல்லி இவாளுக்கு நாக்கில் வந்து தழும்பாயி அந்த மெய்தெழும்ப தொழுதி ஏற்றி இப்படி எம்பெருமானை ஏத்துகின்ற தொண்டர்கள் சேவடியை யான் ஏத்துகின்றேன்னு ஆழ்வாருங்க சொல்லி தன் நெஞ்சத்தை பார்த்து சொல்றார் அந்த இடத்துல. அடுத்த விஷயம் பொய்சிலை குரலே சருத்தமிருத்து போரவித்தகோன் செய்சிலை துடர் சூழொளி திண்ணமாமதில் தன்னரங்கனாம் மெய்சிலை கருமேகம் ஒன்று தன் நெஞ்சில் நின்று திகழப்போய் மெய்சிலிருப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே அப்படின்னா பொய்சிலை குரலே சருத்தமிருத்து பொய் ஏறு அப்படின்னா எருது அசுரனாய் வந்த வேஷம் போட்டு வந்த எருத பெருமாள் சம்ஹாரம் பண்றார். ஏ சருத்தம் இருத்து போர் அரவித்தகோன் அப்படின்னா இந்த காளியன் போர் அரவு போர் செய்த காளியன் பெருமாள் கடம்ப மரத்திலே அந்த யமுனையில கரையிலேருந்து கடம்ப மரத்திலே பெருமாள் ஒரு தாவு தாவினர். தாவி அங்கேருந்து காளியனுடைய சிரசிலே போய் பெருமாள் நர்த்தனம் பண்ணர். போர் அரவீர்த்தகோன் அப்படின்னர். அந்த அரவனுடைய அந்த ஆணவத்தை அடக்கி காளியன் பொய்கையில் நட்டம் பாய்ந்து அப்படின்னு பொய்கையிலே இறங்கி பெருமாள் காளியன் மேலே ஒரு நர்த்தனம் ஆடினர். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன் முடி ஐந்திடம் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தொழ்வலை வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற என்னும்படியாக பெரியாழ்வார் சாதிச்சார். அந்த விஷயத்தை இங்கே ஆழ்வர் எடுக்கிறார். பொய்சிலை குரலே செருத்தம் இருத்து போர் அரவித்தகோன் அரவு இருத்தகோன் அப்படின்னர். பொய்யிலே நீங்கின அந்த கோன் செய்சிலை சுடர் சூழொளி திண்ணமாமதில் தன்னரங்கனாம் பகிஷ்கரிக்கப்பட்ட கக்களால் ஆனவை அந்த சுடர்கள் சூழ்ந்த இயற்கையான காந்தி இருக்கே பெரிய திடமாயும் இருக்கு மதில்களை உடைய அந்த திருவரங்கம் சின்னமாமதில் தன்னரங்கனாம் மெய்சிலை கருமேகம் ஒன்று அப்படின்னா மெய்சிலை எம்பெருமான் திருமணி சாத்திரி கொண்டு வில்லு இருக்கு மெய்சிலை கருமேகம் ஒன்று பெரிய கருத்த மேகம் எப்படி சயனிச்சுன்னு இருக்குமோ அப்படி எம்பெருமான் இருக்கான். அப்படி அந்த எம்பெருமானை தம் நெஞ்சிலே நினைத்து நின்று திகழப்போய் நினைத்து நினைத்து திருப்பி திருப்பி அவனை அனுபவத்திலே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அவளுடைய மயிர்கூச்சம் எரியறது. மெய்சிலி பவர் திருமேனிலே மயிர்கூச்சம் முற்றவை. அந்த பெருமானை தியானிக்கும் போது ஒரு மயிர்கூச்சம் திருவரங்கான்னு சொல்லும் போதே உடம்புல ஒரு உதறி எழுந்துக்கணும். அப்படி ஒரு பக்தி அப்படி இருக்கிறவா என் மனம் மெய்சிலிருக்குமே அவளை தியானித்து என்னுடைய மனசானது எப்பயுமே மெய்சிலிருக்கும் இங்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கா. மெய்சிலுக்கும் போது இந்த உடம்பு மட்டும் மெய்சிலுக்கு நெஞ்சும் மெய்சிலுக்கணும்னு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை. அவர்கள் உடம்பு பட்ட பாட்டை நெஞ்சு படா நின்றதுன்னா பட்டதுன்னு அர்த்தம் இங்க. அந்த மாதிரி அற்புதமாக இவருடைய அந்த பக்தியான் திருவரங்கா என்று சொல்லும் போது மெய் அவருடைய உடம்பு மட்டும் சிலுக்கக்கூடாது. அவ சிந்தனை மெய் இருக்க முதல்ல சொன்னார் ஆழ்வார். சிந்தனையாலும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் ஆடிய எல்லாமாகிய மெய்யும் சிலிக்க வேண்டும் இங்கேன்னு சொல்கிறார். இந்த பாட்டில் ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான் பாதமா மலர் சூடும் பத்தியில்லாத பாவிகளுந்திட தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்த ரங்க நம்மானுக்க காதல் செய் தொண்டற்க பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே அப்படின்னார். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான பெருமாள்
உலகுக்கு முன்னும் பின்னும் இறப்பவன் ஆதின்னு சொன்னா எப்பவே நம்மளாலாம் சொல்ல முடியாது. திருபுஷப்பிரான் சாஜர் ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் எத்தனை ஆதி பாருங்க. சோதியாத சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்னன் மாயமேன்னு சொன்னார். ஆதி 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 ஆதினாலே அது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆதி போட்டார், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆதி போட்டார். அப்படின்னா எவ்வளோ அனாதியானவன் தெரிஞ்சுக்கலாம். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான எப்பறையுமே இருக்க நிச்சயமாக இருக்கக்கூடியவன், அளவிட முடியாதவன், அனந்தமானவன், அற்புதமானவன், ஆச்சரிய சேட்டிதன். இந்த மாதிரி ஒரு அற்புத வஸ்து லோகத்தில் எங்கேயும் கிடையாது. வானவர் தம்பிரான் நித்தியசூர்களுக்கு எப்பயுமே நாயகனாக இருப்பவன். வானவர் தம்பிரான் பாதமாமலர் சூடும். இந்த பாதமாமலர் சூடும் சிறந்த தாமரை திருவடிகளே தலையிலே ஏந்துவதற்கான பக்தியை பாதமாமலர் சூடும் பத்தி இல்லாத இந்த பக்தியை பெறாதபடி பாதம் செய்துள்ள நம் போன்றவர்கள் வியாக்கியானம். அந்த ஆதியான பெருமாளைய திருவடியில் பக்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல செயலன் நாம் செய்யவில்லை, உய்வதற்கு ஒரு உபாயம் நானும் கண்டிலோம் அப்படி இருக்கக்கூடியவா உயிந்து அப்படின்னார். உஜீவிக்குமாறு அவாளும் உஜீவிக்குமாறு தீதில் நன்னறிகாட்டி எங்கும் திரிந்து அரங்கன் எம்மானுக்க எங்கும் திரிந்து எல்லா தேசங்களிலுமே சஞ்சரித்து ஓர் குற்றமற்ற என்ன சொல்றது தோஷமில்லாத இந்த வைஷ்ணவ தர்மம் சமூகத்தை எப்படி தெரிகிறதுன்னா உபதேச அனுஷ்டானங்களாலே நாம் தெரிஞ்சு அந்த தெரிகையினாலே திருவரங்கந்தான் சாட்சாத்து அவனே பரதெய்வம் என்று மனசு அறிஞ்சு அந்த திருவடியிலே பக்தியாகிய காதலை செலுத்தி அப்படி இருக்கிற தொண்டர்கள் இருக்காளே தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் எனக்கு இன்னொரு ஜென்மா இருந்தா அந்த ஜென்மாவிலையும் நான் அந்த திருவரங்கனுடைய திருவடியிலே பக்தி செலுத்தும் அந்த பக்தர்களே பக்தர்களின் திருவடியிலே நான் காதல் செய்வேன். அதாவது காதல்னா இங்கே பக்தின்னு அர்த்தம், பக்தி செய்வேன்னு ஆழ்வார் இந்த பாட்டில் இதை விட யார் சுவாமி சொல்ல முடியும். இப்போ இருக்க சுவாமி சுவாமி ஆசீர்வாதத்தை வேண்டேன்னு சொல்லலாம். நீ எத்தனை பிறவை இருந்தாலும் எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமேனு யாரால சொல்ல முடியும். அந்த பாகவதை காட்டை உடைய ஆர்வாளால் மட்டுமே தான் சொல்ல முடியும். அப்படி இந்த பகவத்பக்தியானது இந்த ஆழ்வாருக்கு பாகவதால் பரியந்தம் இழுத்துண்டு போகிறது. அடுத்த பாசனம் காலினம் புறமே நிற்கதிர் முத்தவன் நகை செய்யவாய் ஆரமாவன் அரங்கனென்னும் அரும்பெரும் சுடரொன்றினை சேரும் நெஞ்சிடராகி சேர்ந்து கசிந்துழுந்த கண்ணநீர்களால் வாரணிப்பவர் தாரிணக்கி ஓர் வாரமாகும் என் நெஞ்சமே. காரினம் புறமே நீ கார மேகத்திரள் நற்கதிர் சிறந்த ஒளிவுடைய முத்து போல வரிசையா வெளுத்த புன்சிரிப்பு நற்கதிர் முத்த வண்ணகை செய்யவாய் முத்த வண்ணகையினா வெளுப்பான அந்த தந்தவர்களாலே எம்பெருமான் சிரிப்பு இருக்கு. எப்படி சிரிக்கிறான் முத்த வெண்ணகை செய்யவாய் செய்யகன் செய்யகை செய்யகாள் அப்படின்னு ஆழ்வார் பாட்டு இருக்கு முன்னாடி. அதே மாதிரி செய்யவாய்னு இங்கே போட்டார். முத்த வெண்ணகை சிவந்த திருப்பவளத்தை உடையவன் மொத இவர் சொன்னார் நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னார் இல்லையா. திருக்கண்களுக்கு அப்படி ஒரு உபமானம் அங்க இங்க திருப்பவளவாயும் கொவ்வை செவ்வாயும் அப்படி சொன்னார் இல்லையா. கொவ்வை செவ்வாயம் பரந்தளன்னு இங்க அந்த மாதிரி திருப்பவளத்தையும் உடையவனும் ஆரமாவன் அரங்கனென்னும் அரும்பெரும் சுடர் அப்படின்னு ஆரமாறுவன்னா தன்னுடைய விசாலமான திருமாவிலே மகாலட்சுமி இருக்கா ஒரு பக்கம் பல திருவாபரணங்களை அணிந்தவன் அர்த்தம். இங்க திருமார்பிலே பல ஹாரங்கள் அணிந்தவனுமான ஸ்ரீ ரங்கநாதன் அரும்பெரும் சுடரொன்றினை சுடர் இவனை ஒத்த சுடர் எதுமில்லை. நமகதிய சாணநாகம் சச்சம் தாசான அச்சுயம் திரஜோயும் அப்படின்னு அச்சு சதகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அச்சுயம் திரஜோயும் திரஜோ அப்படின்னா ஜோதிர்மயமானவன் அர்த்தம். பரஞ்சோதி நீ பரமானின் நிகழ்ந்து பெண் மற்றொரு பரஞ்சோதியின் படியோபு நிகழ்கின்ற
பரஞ்சோதி நின்னுள்ளே படரழகம் படத்தையும் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. நம்மளா சொன்ன நாலு பரஞ்சோதி போட்டாங்க. அப்படின்னா அவனுடைய ஜோதிஷானது எப்படி இருக்கும் பாருங்க. அதான் சொன்ன தேசிகன் நாமணி மாநில தேசு ஒத்தார் இல்லை என்னும் தெய்வநாயக தேசு ஒத்து எழில் அந்த ஜோதி இவனை மாதிரி யாரும் இல்லைன்னு அர்த்தம். ரத்தியம் பரிவட்டேயம் லக்கம் ஆளக்க தினையரான வினகமம் அப்படின்னு கோடி சூரிய சேர்ந்தா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி தேஜஸ் இந்த தெய்வநாயகன். அங்கே ஒவ்வொரு பெருமாட்டையும் ஒரு ஒரு அனுபவம் கொடுக்குறாரு சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஆழ்வார் ஆரமாபன் அரங்கன் என்னும் அரும் பெரும் சுடர்னு சாதிச்சார். சுடருக்கு இவ்வளோ வைக்கணும். சுடர் ஒன்றினைனா ஒன்று தான் இருக்குது, வேறு சுடர் லோகத்தில் கிடையாது. அரும் பெரும் சுடர் ஒன்றினை இப்படிப்பட்ட சுடரை சேர சேரக்கூடியவா யாருனா சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்திழிந்த கண்ணநீர்களால் இப்படியான பெம்பெருமானை சேர்ந்து அவன் பக்தியிலே உருகி கசிந்து இழிந்த கண்ணநீர்கள் ஆனந்த பாஷ்பங்கள் அது வெள்ளமாய் நீளமாக போகிறது. அந்த வெள்ளக்குளத்திலே நீந்திருக்கும் தொண்டர் திருவடி இருக்குமே அவாதான் எனக்கு வாரம்னு சொன்னார். கண்ணீர்கள் வாரம் அதுவே வெள்ளமாக நீளமாக இருக்குன்ற எனக்கு ஓர் ஒப்பற்ற ஆசையை கொடுக்கும் அந்த திருவடியானது. அவா திருவடி இருக்கே வார நிற்பவர் தாளினைக்கு ஓர் வாரமாகும் என்னஞ்சமேனார். அதாவது அவா திருவடியிலே ஒரே ஆசையை விளைவிக்கும் பாகவதாருடைய அந்த திருவரங்கனை சேவிக்கக்கூடிய பாகவதாருடைய திருவடியிலே எனக்கு ஒரு ஆசை அவா ஒரு ஈர்ப்பு ஏற்படும் சாட்சியர் ஆகார். இந்த பாசுரத்தில் அர்த்த பாசுரம் மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கண்டு நறந்துடாய் மாலையுற்றவரை பெருந்திருமார்பனை மலர்கண்ணனை மாலையுற்றடந்தாடி பாடி திரிந்த ரங்கரம்மானுக்க மாலையுற்றிடும் தொண்டரு வாழ்வுக்கு மாலையுற்றதென்னஞ்சமே. மாலை உற்ற கடல் கிடந்தவன் ரொம்ப பெருமையுடைய திருப்பாக்கடலே கண் வளர்கின்ற நாயகன் வண்டு கிண்டு நருந்துடாய் என்ன சொல்கிறது. அதாவது வண்டுகள் திருத்துழாயின விசேஷம் எல்லாருக்கும் தெரியும். வண்டு துளைக்கின்ற அளவுக்கு தேங்களை சொட்டக்கூடிய திருத்துழாய் மனமுள்ள திருத்துழாய் வண்டு கெண்டு நருந்துடாய் மாலையூற்றவரை துழாய் மாலை பெருமாள் சாத்தின்றிருக்கான். மலை போன்ற மலை போன்றதுமான பெரிய பெரிய பிராட்டி பொருந்தின மார்பை உடையவன் திருமார் விசாலமான திருமார்பை உடையவன் செந்தாமரை போன்ற மலர்கண்ணனை மலர்கண்களை உடையவன். தாமரை கண்கள் சம்பிரதாயம் பிறந்ததே எம்பெருமா திருக்கண்கள்லேருந்தான். பாஷிகார் அங்கேருந்தான் ஆரம்பித்தார் சம்பிரதாயத்தை. நீண்டவா பெரிய வாயகங்கள்னு சொன்னார். இது மாதிரி பெருமாள் திருக்கங்களை சொல்லணும்னா நிறைய பாசனங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணையுடையவனை மாலை உற்று விழுந்தெழுந்து வியாமோகத்தாலே அவனோட திருவடியிலே பக்தி செலுத்தி உட்கார்ந்து எழுந்துண்டு கூத்தாடக்கூடியவாறு மாலையுற்று எழுந்து இந்த ஆடிப்பாடி அரங்கம் என்று அழைத்து எங்கும் திரிந்து அப்புறம் காதல் செய்து இதெல்லாம் இந்த தசகத்தை ரொம்ப நிறையா உபயோகப்படுத்துகிற ஆழ்வா திருப்பி திருப்பி உபயோகப்படுத்துகிற. ஏன்னா அதில் தான் அந்த பக்தியை கொண்டு வைக்கிறார். அந்த இடத்துல பிரிந்து திரிந்துன்னா திருவரங்கத்தில் மட்டும் இருந்து பெருமாளை பற்றி திருவரங்கனை பெருமையை பற்றி பார்த்துல வெளி திபுதேசங்களுக்கும் பாகவதா வசிக்கோடு திபுதேசங்களுக்கும் இவா இந்த பரம பாகவத்தால் சென்று திரிந்து அரங்க நிம்மானுக்கு அங்கேயும் திருவரங்கத்தை பற்றியே பேசுகிறான். ஏன்னா அப்போ தான் அந்த இப்போ தான் உபன்யாசம் நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். அப்போல்லாம் நேராக போய் தான் பண்ணணும் பெருமாளை பற்றி உபன்யாசம். அப்போ தான் விசிஷ்டாத்வைத்தமானது வளர்ந்துருக்கும். எப்படி சீபாஷிகார் 74 சிம்மாசாதிகள் ஏற்படுத்தி சரணாகதி சாஸ்திரத்தை பரப்பினாரோ அப்படியான பாரதேசம் மொத்தத்தையும் விஷ்ணு லோகமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு பிரியப்பட்டார். அப்படியானது இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம உபன்யாசம் பண்ணுறோம், 5 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகுது எல்லாருக்கும், அடுத்த செகண்டு போயிடுறது கொடுத்த உடனே. அப்போது நடந்து போய் தான் பண்ணால் அது ஆழ்வார் அப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு ஆர்வம். அந்த இடத்துல ஆடிப்பாடி திரிந்து அரங்கர் திரியணும், ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா தேசத்துக்கும் போய் திருவாரப்போ பெருமாளை பற்றி சொல்லணும். அரங்கர் எம்மானுக்கே மாலையுற்றிடும், மாலை விட்டுடும்னா இங்கே வலைப்பட்டும் நடத்தும். அவன் திருவடிக்கு மட்டுமே ஆட்பட்டு
திருந்தரங்கனம்மானுக்கே அப்படின்னு மாலையுற் சுடும் தொண்டர் வாழ்வுக்கு. இப்படி மேலே சொன்னபடியான இந்த சுக வாழ்க்கை பகவத் பக்தியோடு கூடிய வாழ்க்கைக்கு என் மனசு ஆசைப்படுறது மாலையுற்றது என் நெஞ்சமே. அவா எப்படி பெருமாளுடைய திவ்யசட்டிதங்களையும் சொல்லி திருநாம பெருமையும் சொல்லி அவா ஒவ்வொரு திவதேசமாய் போய் இந்த பகவத்தாள் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுறாளோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என் மனது ஆசைப்படுறதுன்னு சொன்னார் ஆழ்வாரின் 8வது பாசுரத்தில். அடுத்தது மொய்த்து கண்மணி சுவாரமிகள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடி நட்டமேட்டெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி என் அத்தனச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவருக்கு பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே அப்படின்னு பெருமாளை மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிர்ப்ப. பெருமாளை செவிக்கும் போதே கிருஷ்ணா ரங்கான்னு சொல்லும் போதே கண்ணில் ஜல வரணும். அதுதான் ரியல் பக்தின்னு சொன்னான். அது கிருஷ்ணா திருவரங்கான்னு சொல்லும் போதே எம்பெருமா உற்சவம் நின்று போயிடுதா அப்படின்னு மனசு அந்த அந்த ஒரு அபசப்தமான வார்த்தை கேட்கும் போதே அடா பெருமா உற்சவம் நின்று போயிடுதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பயம் இருக்கே அந்த பக்தி கலந்த பயம் சொல்லும் போதே கண்ணில் நமக்கு ஜலம் வரணும், ஆனந்த பாஷம் வரணும், ரங்கான்னு சொல்லும் போது வரணும், தேவநாதான் சொல்லும் போது வரதராஜா சொல்லும் போது வரணும். அந்த மாதிரி பக்தி சொல்றார் இந்த ஆழ்வார். அந்த மொய்த்து கண்பணி சோர மெய்கள் சிலிர்ப்ப மெய்கள் சிலிர் அங்கங்கெல்லாம் மயிர்கூச்செறிய வேண்டும் ஏங்கி இழைத்து நின்று. ஏங்கனும் பெருமாளை பார்க்க பிரத்யட்சமா பெருமாளை நம்மளால சேவிக்க முடியலையே. திருவரங்கன் வந்து எல்லாத்தையும் பேசினான்னு சொன்னாலும் நம்ம கிட்ட பேச மாட்டானோன்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். ஏங்கி இழைத்து நின்று அந்த ஏக்கத்திலேயே நம்மளோட திருவுடம்பு இழைக்கணும். நல்லா தாம் என்ன செய்வோம் என்று களைப்புற்று இழைத்து அடுத்து என்ன செய்யணும். பெருமாள் சேவை கிடைக்கலையே, அத்திவரதன் சேவையில் 36 மணி நேரம் கியூரிழந்தன சுவாமி சேவை கிடைக்கலையேன்னு ஏங்கணும். அதுதான் சொன்னார் மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமைக்கெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி. இந்த வரதர பெருமாள் வந்து அத்திவரதன் 45 நாட்கள் வெள்ள ஏழு இந்த திருக்குளத்திலேருந்து ஏழு நமக்கு சேவை கொடுக்கோசம் அனுகிரகம் பண்ண வந்து சில பேருக்கு அவனுடைய அனுகிரகம் திருக்கன் கடாட்சம் இருந்தவாளுக்கு ஒரு நாளைக்கு 2 தினம் 3 தினம் கூட சேவிச்சவா அடிகண்ட கதை சொன்னவாள்லாம் இருக்கா. ஆனால் அழியனை போல தௌர்பாகியசாலிகள்லாம் 24 மணி நேரம் நிற்க வச்ச பெருமாள். அப்போது இந்த பாசரத்தை இப்போ அடியன் உபன்யாசம் பண்ணும்போது அந்த நினைவு அடியனுக்கு இங்கே வருது. மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கு இழைத்து நின்று. இந்த இன்னைக்கான பெருமாள் இன்னைக்குள்ள சேவை கொடுத்துருவாருனா ஒரு ஏக்கம் மனசில் கேட்க மாட்டோமா. இந்த பெருமாளை சேவிச்சதுலேயே ஃபோட்டோலலாம் போடுறாளே. இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசமான விக்கிரகத்தை நாம் சேவிப்போமோ மாட்டோமோ, இவ்வளோ கூட்டமாக இருக்கே சேவை நிறுத்திட்டாளேன்னு ஒரு மனசில் ஒரு பயம் இருந்தது. கிட்ட கிட்ட போகப்போ எப்படி இருப்போம் எப்படி ஒரு நினைவு இருந்ததே அந்த மனசில். அப்படி ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமைட்டெழுந்து. அங்கே போன உடனே திருச்சின்னமலை பாசங்கள் ஞாபகம் வந்தது. அத்திராள பெருமாள் வந்தார், ஆனைவரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு சொல்லும்போது கண்ணில் ஜலம் வந்துருத்து அந்த இடத்துல. ஏன்னா அந்த பெருமாள் தன்னை நோக்கி பக்தாவை இழுக்கிறான் சுவாமி. இதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்து தான் அவன் வெளில எழுத போகிறான்னா இப்போயான பாத்திர மாட்டவா நமக்கு ஜென்மா இல்லையே பரநியாசம் பண்ணிட்டுமே பெருமாள் இந்த பெருமாளை இங்கே சேவிக்க முடியாது. இனிமே வைகுண்டத்தை பரவதநாதன் சேவை கொடுக்க போகிறான். ஆனால் இந்த அத்திவரத விக்கிரகம் சேவையாகமான்னு நமக்கு தெரியல அங்கே. ஆனால் இப்போ பெருமாள் ஜென்மா கொடுத்துருக்கும் போதே அவனை திருவடியை சேவிச்சிடணும்னு ஒரு ஒரு மனசை ஒரு ஆர்த்தி அதை அவன் திருவடியிலே ஒரு சரணாகதியாக பண்ணிட்டோன்னா அவன் சேவை கொடுத்துட்டான்னா கொஞ்சம் சோதனை பண்ணி தான் கொடுத்த பெருமாள் இருந்த எல்லாருக்கும் எல்லா விஷயம் எல்லா இடத்தையும் கிடைக்கிறதில்லை. அது அந்த காலத்தை பெருமாள் ஏன்னா சீதா பிராட்டியே ராமனை விட்டு 10 மாத காலம் பிரி வச்சது இந்த காலம் லோகம் இது. அப்படியாக பெருமான் நமக்கு கொடுத்துருவாரா உடனே. அதனால் அந்த பாசுரம் அடியனுக்கு ஞாபகம் வந்து இப்போ உபன்யாசம் பண்ணும்போதும் இந்த விஷயம் அடியருக்கு ஞாபகம் வருது. மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கு இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமேட்டெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி. ஆடணும் பாடணும்னு சொன்னால் இறைஞ்சனும் சொன்னால் எம்பெருமானே எனக்கு சேவை தரமாட்டியான் இறங்கணும்னு சொல்கிறான். இந்த இடத்துல என் அத்தனச்சன் அரங்கன் என் அத்தன் அழுவா சொன்ன மாதிரி தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் ஒற்றுமாய் சொன்னாரே அதை தான் இங்கே சொன்னார். இவர் என் அத்தனச்சன் அரங்கன் அவனுக்கு அடியார்களாகி
அவனுக்கு தாசபூதர்களாகி தாசிய பாவத்தோட கங்கரியம் பண்ணி அவனுக்கு பித்தராம் அவர் பித்தர் அப்படின்னர். அவன் திருவடியிலே மற்றும் பக்தியாகி பித்தோட இருப்பது, அவன் பெருமையை எப்பொழுதும் பேசுவது, ரங்கன் சொன்னா ஒரு பைத்தியமே பிடிச்சிடும் அப்படி அந்த பக்தியினுடைய எல்லையை கொண்டு காட்டுறது. அப்படி அவன் திருவடியிலே பக்தி இல்லாதவர்களிடத்திலே பக்தி இல்லாதவர்கள், எம்பெருமானிடத்திலே ஒரு பக்தி, அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியவர்களிடத்திலே பக்தி செலுத்துறது பாகவத காட்டை காட்டுறது. அப்படி இல்லாதவர்கள் யாரும் கேட்டால் அவாதான் முற்றும் பித்தர்னு சொன்னார். இவன் தான் ரியல் பைத்தியம் யாருன்னா பாகவதாரிடத்திலே பக்தி இல்லாதவனும் பகவானிடத்திலே பக்தி இல்லாதவனே ரியல் பித்தர்னு சாச்சார் ஆழ்வார். இருந்து மற்ற யார் முற்றும் பித்தரே, வேறு எல்லாதவர்களும் அவ்வண்ணம் இல்லாதவர்கள் உண்மையிலே பைத்தியக்காரன்னு வியாக்கியானம். அப்படி இந்த பாகவத காட்டையை இந்த குலதேக பெருமான் எந்த லெவலுக்கு கொண்டு போறாருன்னு பாருங்க. அதான் மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டு எழுந்து ஆடி பாடி இறங்கி. இத்தனை வேலை மொய்த்து கண்மணி சோரணம் ஒன்று, மெய்கள் சிலிக்கணும் ரெண்டு, ஏங்கணும் மூணு, இழைக்கணும் நாலு, நின்று எய்த்து கும்பிடு அஞ்சு, நட்டமிட்டு எழுந்து நட்டமெண்ணும் நடனமாடணும் இழனும் ஏழாவது வேலை, ஆடனும் எட்டாவது வேலை, பாடனும் ஒன்பதாவது வேலை, இரஞ்சனும் அப்படின்னா சேவிக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் யாருக்கு விசேஷம்னு சொன்னால் என் அத்தானச்சன் அரங்க எம்பெருமானுக்கு அப்ஜெக்டிவ் போட்டார் ஆள் வரந்தத்தில். என் அத்தானச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசி அடியார்களை கொண்டு வச்சார் அந்த இடத்துல. அவனுக்கு அடியார்களாக இருக்கிறவர்கள் தான் ரியல் பகவத் பித்தர் பித்தர்கள். அதான் பகவத் பக்தி நிறைந்தவன் முதல் பித்தருக்கு அர்த்தம். இந்த பாகவத பக்தியும் பகவத் பக்தியும் இல்லாதவாதான் நார்மலாக பைத்தியம் நம்ம சொல்கிறோமே அந்த பைத்தியக்காரன்னு சொன்னார் ஆழ்வார். இந்த இடத்துல அடுத்த பாசனம் போலாம். அல்லிமா மலர் மங்கநாதன் நரங்கண்மை அடியார்கள் தம் எல்லையில் அடிமை தீரத்தினுள் என்று மேவு மனத்தனாம் கொல்லிகாவலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லிடன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே. எப்படி நம்மாழ்வார் சாதிச்சாரோ அடியாரடியா தம் அடியாரடியா தமக்கு அடியாரடியான்னு சொன்ன மாதிரி இங்கே இந்த கொல்லிகாவனுடைய இந்த பத்து வாசரத்தில் மனசிலே பிரதிஷ்ட பண்ணக்கூடியவா தொண்டருக்கு தொண்டர்கள் அவர்னு சொன்னார். இந்த வாசரத்தில் அவன் யாருக்கு யார் மேல பக்தி செய்யணும்னு சொன்னான் அல்லி மாமலர் மங்கநாதனான அந்த திரு பிரிய பிராட்டியரோட நாதனான திருவரங்கன் மெய்யடியார்கள் அவர்களுடைய திறத்திலே மனசை செலுத்தக்கூடிய கூடிய பாசரங்களை கொடுத்த கொல்லிகாவலன் அந்த பாசரத்தினுடைய தமிழ் சுவையும் இன்சுவையும் பண் சுவையும் பாட்டு சுவையும் அந்த தமிழ் மாலையும் வல்லவர்கள் நன்கு அறிந்து அர்த்தத்தை மனதில் பிரதிஷ்ட பண்ணவர்கள் எப்பையும் பாகவத காட்டியோடு இருப்பவர்கள் அவர்கள்தான் தொண்டர் தொண்டர்களாவரேன்னு சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் முடிக்கிறார். அடுத்த பதிகத்தை நாம் வந்து நாளைக்கு சேவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.